ஹலோ, வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்த்துக்கிற எல்லா தமிழ்நாடுகளுக்கும் வணக்கம். நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அதை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். இது மணிகந்தன் சேனல், நான் உங்கள் மணி. வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் பண்ணுங்கள், இதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஹோம் பேஜ், அதாவது ஆதார் கார்டோட ஹோம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டு ரீப்ரிண்டிங்க்கும் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அதே வழியில் தான் நீங்கள் போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷனலாக இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்துட்டு அந்த டீடைல் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் நல்லா ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா BKIOSK அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஆன்லைனில் என்னென்ன அப்டேட் பண்ணிக்க முடியும், மறக்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர், இமெயில், மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் யுவர் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் இன் ஆதார். உங்களோட மொபைல் நம்பரில் உங்களோட இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரை வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரையோ இல்லை இமெயில் ஐடியோ லிங்க் பண்ணிக்க முடியாது. இப்போ அதை வந்துட்டு கீழே உங்களுக்கு ரொம்ப டீடைலாகவே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யூ ஹவ் நாட் ரெஜிஸ்டர் யுவர் மொபைல் நம்பர் பை என்ரோலிங் ஃபார் ஆதார். யூ ஆர் ரெக்யூர்ட் டு விசிட் பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் டு கெட் இட் ரெஜிஸ்டர். அதாவது உங்களோட மொபைல் நம்பரை நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னா இசேவை மையத்தில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் மாதிரி ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஐக்கான்ஸ் எதையுமே நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கிங்ல இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ரோல்மெண்ட் சென்டர் அதாவது இசேவை மையத்தை போய் தான் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ஓல்டு மொபைல் நம்பர் இருக்கிறதா புது மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும், எனக்கு ஓல்டு மொபைல் நம்பர் தொடங்கி போயிடுச்சு, இல்லை கையில் இருந்தாலும் கையில் இருந்தாலும் நீங்கள் வந்து இசேவை மையத்துக்கு தான் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது தவிர எந்த ஒரு டீட்டெயிலையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்க முடியாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒர்க்கிங்கில் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கரண்ட்லாம் உங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். மற்றபடி உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இசேவை மையத்துக்கு போய் தான் ஆகணும். ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுறது வேஸ்ட் தான், உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக இதே கமெண்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம சேம் ரீப்ளே தான் நானும் பண்ணிட்டுருக்கேன். பட் இன்னொருத்தருக்கு சொன்னார் என்னால் அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கிறேன் மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பர்சனல் வெப்சைட்டு. இதுவே அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போனால் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ட்ரை பண்ணுறது வந்து வேஸ்ட். இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.